உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இவள நான் மருமகளா ஏத்துக்கிட்டேன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? அப்படி சொல்லுக்கா, இந்த சாக்க வச்சு மாமா ஒட்ட வைக்க பாக்குறாரு. எல்லாத்துலயும் மூக்க நுழைக்காம கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நான் என் பொண்டாட்டிட்ட பேசிட்டு இருக்கேன். ஜெயா, நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான். ஜெயா, நீ நியாயமாக தான் நடந்துக்கிற. ஏன்னா உனக்கு அவ்வளோ நல்ல மனசு, எவ்வளோ பெருந்தன்மையாக யோசிக்கிற. எனக்கு ஒரே ஒரு கேள்வி ஜெயா, இவ்வளோ பெருந்தன்மையாக யோசிக்கிற நீ ஏன் இந்திரா நம்ம மருமகளாக ஏற்றுக்க மாட்டேங்கிற? எதுக்காக ஜெயா நீ தயங்குற? நீ என்னதான் பேசினாலும் அடிப்படையில் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறவ. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு ஏன் நீ இந்திராவை நம்ம மருமகளாக ஏற்றுக்கூடாது சொல்லு. இந்திராவை நான் மருமகளாக ஏற்றுக்கணுமா? நல்லா இருக்குங்க. உங்கள் கேள்வியிலேயே பதிலை வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்டா எப்படி? இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சா இந்திராவை எப்படி நான் மருமகளை ஏத்துக்கும்? நீ வைக்கிற எல்லா டெஸ்டையும் பாஸ் ஆகிட்டு நம்ம இந்திரானால நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான். இல்லைங்க, அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. ஏங்க, மற்றதுக்கெல்லாம் நியாயம் நியாயம்னு பேசுகிற நீங்க இப்போ மட்டும் எதுக்கு இந்திரா பாப்பா நிற்கிறீங்க? இல்லைங்க, நான் தெரியாம தான் கேட்குறேன். இந்த இந்திரா யாரு? நம்ம கௌதமுக்காக பத்து பொருத்தமும் பார்த்து நாம கட்டி வச்சவளா? இல்ல, கௌதம் மனசார காதலிச்சு இவளை கூட்டிட்டு வந்தானா? ரெண்டுமே இல்ல. இவ அக்கா வாழ்க்கையை காப்பாத்த சுயநலமா முக்காடு போட்டுக்கிட்டு திருட்டுத்தனமா மனமேடையில் உட்காந்து தாலி கட்டிக்கிட்டவ. இதையெல்லாம் எப்படி என்ன மன்னிக்க சொல்றீங்க? ஜெயா, இத பாருங்க, நான் எல்லா விஷயத்திலயும் நியாயமா தான் இருக்கேன். யாருக்கும் எப்பவும் கெடுதல் செய்யணும்னு நான் நினைச்சதே இல்லை. இந்த இந்திரா கிட்ட ஏதாவது நியாயம் இருந்திருந்தா இவளை நான் ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன், வெறுத்திருக்க மாட்டேன். இவ பக்கம் நியாயமே இல்லை, அதனால என்னால இவளை மருமகளை ஏத்துக்கவே முடியாது. இந்த பேச்சை இதோட விடுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.